In Coimbatore, residents of the Pudupaling area, under the Narasimhanikkan Palayam Town Panchayat, are raising concerns over soil erosion under a railway bridge. This issue poses a risk of accidents. The locals demand urgent action from the railway authorities and the district administration to address the problem. The affected area includes a dam in Pudupaling, part of Narasimhanikkan Palayam, where the railway track between Coimbatore and Mettupalayam runs. This track, built during the British era with stone pillars, forms a high-level bridge. Due to heavy rains in Coimbatore, the water level in the dam has risen significantly, causing soil erosion around the bridge pillars and creating a large pit. This has led to vibrations felt when trains, including the twice-daily Nilgiri Express and 8x daily passenger trains between Coimbatore and Mettupalayam, pass over the bridge. The residents fear potential accidents and request reinforcement of the bridge. Moreover, people from Narasimhanikkan Palayam, Puchiyur, and Pudupaling, who travel via this bridge to places like Chengalipalayam, Idikarai, and Kovilpalayam, face difficulties during the rainy season. They have petitioned for the construction of a road bridge. Over 100 signatures have been collected to submit a formal request to the district administration and railway authorities. இதுக்கு 1952 பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் இந்த பாலம் கட்டினதுங்க. இப்போ பயங்கரமான மழை வந்து இந்த பாலத்துக்கெல்லாம் ரொம்ப அரிப்பு ஏற்பட்டுடுச்சு. என் பேர் வேணுகோபாலுங்க, இடிகிரியை சேர்ந்தவன். இடிகிரியிலேருந்து புதுப்பாளையம் போகிற வழியில் ஒரு ரயில்வே பாலம் இருக்குது, பக்கமாக ஒரு குட்டை இருக்குது. அங்கே மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நிறையா வந்து பாலத்தை அரைச்சிட்டு போயிடுது. இதனால் பாலங்கன்னு உணர்ந்து போகணும்னு பயமாகுது. நாங்களும் ஒரு 10-20 நாளாக பார்க்குற யாரும் வந்து நீங்கள் கண்டுக்கல. பொதுமக்கள் நாங்கள்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்து கோரிக்கை வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பாலத்துக்கு அருகில் குட்டை ஒன்று இருக்குது, அதை 1974 கட்டுந்து அதில் தண்ணி நின்று ரயில்வே பாலத்துக்கு இடையூறாகவும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. இதில் வந்து மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ட்ரெயின் ஒரு நாளைக்கு 8 தடவை போயிட்டுருக்கு. இதனால் பாலத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, போக்குவரத்துக்கு மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இது தரப்பாலம் கட்டி கொடுத்து மக்களை சென்று பணி செஞ்சவருக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய பேரூராஜின் சார்பாக வந்து பொதுமக்களினுடைய மூலமாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடுகரையை நோக்கி வந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை கடந்து தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பாலத்தை கடந்து போகையில் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு செக் டேம் ஒன்று வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த செக் டேமில் வந்து மழை காலத்தில் வந்து மழை நீர் நிறையா நிறைஞ்சதுன்னா இந்த வழியாக போகிறதுனால இந்த ரயில் ரோடு கடையில் வந்து தண்ணி வந்து நம்ம தேங்கி போய் நின்று நிற்கிறப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து போக முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரயில் போகிறப்போ அது போகிறப்போ பார்த்தீங்கன்னா அது அதிர்வாகுது. அந்த அதிர்வாகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதை போட்டது எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஏற்படுது. ஆகவே தயவுசெய்து கலெக்டர் அவர்களும் ரயில்வே நிர்வாகமும் எங்களுக்கு மக்களை காப்பாற்றுற வகையில் எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தருமாறு உங்களை ஊர் பொதுமக்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.